सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियில் 18வது ஸ்லோகம். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் प्रायेण रंगपतिरेष बिभर्ति गोधे सौभाग्य संपदभिषेक महाधिकारम् चूड़ापदेन परिगृह्य तवोत्तरीयम् मालामपि त्वदलकैरधिवास्य दत्ताम् प्रायेण रंगपतिरेष बिभर्ति गोधे सौभाग्य संपदभिषेक महाधिकारम्। गोदादेवी அந்த திருவரங்கநாதன் உன்னாலே சூடி கொடுக்கப்பட்ட அந்த மாலை இல்லை, அந்த மாலையிலிருந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துகள்கள், மாலையே இல்லைன்னா கூட அந்த துகள்காகவே அந்த இதழ்காகவே ஏங்கின்றிருக்கான். அதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மங்களத்தை எம்பெருமான் அடைஞ்சிருக்கானான். ஏ கோதே, ஏ கோதாதேவியே, ஏச ரங்கபதிஹி, இந்த ரங்கநாத பெருமான் தவ உன்னுடைய உத்தரியம், அதாவது அந்த திருமார்பில் சாத்திக்கிற அந்த உத்தரியம், அதுக்கு கச்சுன்னு சொல்லுவார், த்வத் அழகைஹி, உன்னுடைய குழலில் சூடிந்த அதிவாச தத்தம், மனமூட்டி கொடுக்கப்பட்ட அந்த மாலாமபி, அந்த மாலையையும் சூடாபதேன, அந்த திருமுடியில், அதுவும் எந்த இடம், கிரீடம் அணியக்கூடிய அந்த சிரஸில் பரிகிருஹிய அதை அணிஞ்சிருந்ததுனால சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம், ஒரு மங்களமாகவும் தானே மங்களமாகவும் மங்களத்தை செய்து வைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் முடிசூடி நிற்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியை பிராயேண பிபர்த்தி, பிராயேணா பெரும்பாலும் அநேகமாக தரித்து நிற்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த கோதாபிராட்டியினுடைய அந்த மாலையை சூடின்றதுனால தான் இந்த மங்களமே ஏற்படுறது எம்பெருமானுக்குன்னு தேசிகன் சாதிக்கிறார். அரங்கம் தன்னுள் துயிலும் எங்கள் மாலே அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய ஒரு மகாபாகியத்தை அவர் பெற்றிருக்கார். எப்படி அப்படின்னா, பொதுவாக பாருங்கோ, பெருமாள் சன்னதியில் சிரஸில் பரிவட்டம் கட்டி மாலை சேர்த்து சிரஸில் ஒரு ஷடாரியாகிய அந்த கிரீடத்தை நமக்கெல்லாம் சாத்துவா கோவிலில், இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுறா, பெருமாள் சிரஸில் ஆண்டாள் திருமார்பில் சாத்தி கொண்ட அந்த கச்சை அப்படின்னா அந்த ஒரு துணி விசேஷம், அதை பரிவட்டமாகவும் பெருமாள் சாத்திக்கிறார். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் சாத்தப்படுறது சிரஸிலேருந்து, அவனுடைய சிரஸிலேருந்து அந்த கிரீடம் கைட்டி வைக்கப்படுறது. எந்த பெயர்பட்ட கிரீடம்? அந்த சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த கிரீடம். பெருமாளுக்கு சர்வேஸ்வரத்துவம் எப்படி வருது? அந்த கிரீடத்தை அணிஞ்சின்றதுனால தான் வருது, இல்லையா? அப்பேற்பட்ட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய சிரஸில் இந்த துணியையும் துணியை பரிவட்டமாகவும் இந்த மாலையும் சாத்திக்கிறார். எந்த மாலையை? கோதாபிராட்டி சூடி கொடுத்த அந்த மாலையும் சாத்திக்கிறார். இப்போ அந்த கிரீடத்தை சாத்திண்டு தன்னை சர்வேஸ்வரன் நிரூபிச்சாப்ப கூட இருந்த மங்களத்தை காட்டிலும் இந்த சூடி கொடுத்த அந்த மாலையை சாத்திண்டப்போ இருக்கக்கூடிய ஒரு மங்களம் அந்தளவுக்கு, அந்த மங்களத்தை காட்டிலும் இந்த மங்களம் அதிக சோபையோடு இருந்துதான். இதுதான் இங்கே பெருமை. சர்வேஸ்வர தன்மையை காட்டிலும் இது பெரிய அதிகாரம். ஏன் இது பெரிய அதிகாரம்னா என்ன அர்த்தம்? இது பெரிய கௌரவம். இந்த கௌரவம் யாருக்கு வரும், யாரால் வந்தது அப்படின்னா, சாக்ஷாத் கோதாதேவியான உன்னுடைய ஒரு விசேஷத்தினால எம்பெருமானுக்கு ஏற்பட்டதே தவிர வேறு எதாலையும் ஏற்படலை அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன்